நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வயது வித்தியாசம் இல்லாமல் அனைத்து வயதினருமே சிரிக்க வைப்பவர் தான் விவேக். விவேக் தன்னுடைய உடல்நலம் மீது அதிகமான அக்கறை கொண்டவர். சாதாரண அரிப்பு வந்தால் கூட உடனே மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறக்கூடியவர். கண்டிப்பாக 3 அல்லது 6 மாதத்திற்கு ஒரு முறை உடல் முழுவதும் பரிசோதனை செய்து கொள்பவர். ஷூட்டிங் இல்லாத நாட்களில் கூட அதிகாலையிலேயே வந்து ஈசியாஸ் சாலைக்கு சென்று சைக்கிளிங் செய்து தன்னுடைய உடலை ஃபிட்டாக வைத்திருப்பவர். இப்படிப்பட்ட விவேக்கிற்கு நேற்று திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதற்கு முந்தின நாள் தான் அவர் கொரோனா தடுப்பூசியும் செலுத்திக் கொண்டார். ஒருவேளை இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதால் தான் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா என பல மக்களும் பேச ஆரம்பித்து விட்டனர். அதைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட போது அவருடைய உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனையும் சொன்னார்கள். மேலும் 24 மணி நேரத்திற்கு பிறகுதான் எதுவுமே சொல்ல முடியும் எனவும் மருத்துவர்கள் கைவிரித்து விட்டனர். 24 மணி நேரம் முடிவதற்குள்ளேயே இன்று காலை 4 மணிக்கே அவர் இறந்துவிட்டார் என்ற செய்தி வெளியானது. நேற்று அவர் மருத்துவமனை அனுமதிக்கும் போது கூட அவர் விரைவாக நலம் பெற்று வீடு திரும்புவார் என அவருடைய ரசிகர்கள் காத்திருந்தனர். ஆனால் ரசிகர்கள், குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் ஒட்டுமொத்த திரையுலகினரையுமே கலங்க வைக்கும் விதத்தில் காலையிலேயே விவேக் இறந்துவிட்டார் என்கிற செய்தி அதிர்ச்சியான செய்தி வெளியானது. இதைத் தொடர்ந்து பல பிரபலங்கள் நேரில் வந்து அஞ்சலியும் செலுத்தினார்கள். விவேக் போன்ற அவருடன் நடித்த நடிகர்கள் பலர் வர முடியாத காரணத்தினால் வீடியோ மூலமாக தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டார்கள். வடிவேலு, சத்யராஜ், கார்த்திக் இது போன்ற பல நடிகர்கள் வீடியோ மூலமாக தங்களுடைய இரங்கலையும் தெரிவித்திருந்தார்கள். சிலர் தன்னுடைய சமூக வலைத்தளமான ட்விட்டர் பக்கத்திலேயே தன்னுடைய இரங்கலையும் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் விவேக்குடன் பல படங்களில் நடித்த விஜய் ட்விட்டரிலும் சரி, வீடியோவிலும் சரி, நேரிலும் சரி, எந்த விதத்திலுமே விவேக்குக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே என ரசிகர்கள் கவலையுடன் இருந்தனர். ஆனால் தற்போது விவேக் அவருக்கு நேரடியாகவே அஞ்சலி செலுத்துவதற்காக தனி விமானத்தில் அவர் வந்திருப்பதாக தற்போது தகவலும் வெளியாகி இருக்கிறது. அது சம்பந்தமான புகைப்படங்கள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டும் வருகிறது. விவேக்குடைய ஆன்மா சாந்தியுடன் நினைக்கிறீங்களா? இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.